இந்த குபேரனை பற்றி தெரியாத ரகசியங்கள் என்ன? இந்த குபேர சிலையில் இருக்கும் பல மர்மங்கள் என்ன? இந்த பொம்மையை வீட்டில் வைக்கும் முறை என்ன? இதை வாங்கும்போது இந்த தோற்றம் வந்து பல நிலைகளில் இருக்குது. படுத்த மாதிரி இருக்குது, அமர்ந்த கோலத்தில் இருக்குது, நிற்கும் கோலத்தில் இருக்குது. இது மாதிரி இருக்கிறப்ப எது மாதிரி நம்ம வாங்கினா வீட்டில் சிறப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த குபேரன் பார்த்தீங்கன்னா வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக வணங்கப்படுறாரு. இந்த குபேரன் பார்த்தீங்கன்னா சிவனோட தோழர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அதாவது சிவனின் நண்பர் அப்படின்னு பொருள் கொள்ளும்படியா சிப் சஹா அப்படிங்கிற பேரும் குபேரனுக்கு உண்டு. சிவபெருமான குறித்து 800 வருடங்கள் வந்து தவம் இருந்து அவரோட நட்பை வந்து குபேரன் வந்து வாங்குறாரு. பிரம்மனை நோக்கி தவம் இருந்து வடக்கு திக் பாலகனாக மாறுறாரு. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் வரம் பெற்றார். இந்த குபேரன் வந்து ஒரு யக்ஷன். இந்த யக்ஷ குபேரன் வந்து வேண்டியதெல்லாம் தரக்கூடியவர். செல்வத்தை மட்டும் இல்லை, நம்ம என்ன கேட்டாலும் அவர் தரக்கூடியவர். நம்ம எல்லாருக்குமே செல்வ செழிப்போடு இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து குபேர சிலைகளை வாங்கி வைப்போம். அது செல்வத்தை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டியது அனைத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த குபேர சிலையை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். குபேர சிலைகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கையை மேலே தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலை வந்து இருக்கும். பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு காசு மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி சிலை இருக்கும். இப்படி வெவ்வேறு வடிவங்களில் குபேர சிலை வந்து இருக்கும். இந்த குபேர பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வாஸ்து பொருளாக கருதப்படுது. குபேரர் இருக்கும் இடத்துல அதிர்ஷ்டம் இருக்கும். அதனால் இதை சிரிக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொம்மை வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்க்க வல்லது, துரதிர்ஷ்டத்தை நீக்க வல்லது. இது இருக்கக்கூடிய இடத்துல சண்டை சச்சரவே இருக்காது, அமைதி குடிகொண்டிருக்கும். இந்த குபேர பொம்மையை சரியான திசையில் வச்சோம் அப்படின்னா எதிர்பாராத செல்வ செழிப்பை தரும். அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தந்து கோடீஸ்வர யோகத்தை தரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும், எதிரிகள் தொல்லை எளியும். வேலை செய்யும் இடத்துல வச்சா வேலையில் சுபிட்சமும் வருமானமும் அதிகரிக்கும். குழந்தைங்க வந்து படிக்கும் மேஜையில் வச்சோம் அப்படின்னா பெரும் கல்வி பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளோட சோம்பேறித்தனம்லாம் நீங்கி படிப்பில் நல்ல கவனம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் வீட்லேயும் சரி, வேலை செய்யும் இடத்துலையும் சரி, இந்த குபேரர் சிலையை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயமாக சொல்லப்படுகிறது. எதிர்மறை சக்திகளை அதிகரித்து தெய்வ சக்தியை அங்கு பரவும்படி செய்யும் தன்மை உடையது. அதுவும் இந்த குபேரரை வச்சு வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. குபேரர் யந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த குபேரர் யந்திரத்தையும் வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த குபேரர் யந்திரத்துக்கு வந்து பணத்தை வேகமாக ஈர்க்கும் தன்மை உடையது. 72 அப்படிங்கிறது குபேரருக்குரிய எண்ணாகும். அதனால் 72 கட்டடங்களை கொண்ட குபேரர் யந்திரத்தை வந்து வீட்டின் வட திசையில் வைக்கிறது ரொம்ப நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த குபேரர் பொம்மை பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவத்தில் இருக்கும். நிற்கும் குபேரர், நின்ற கோலத்தில் சிரித்தபடி இருக்கும் குபேரர் சிலையை வீட்டில் வைத்தால் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் வீட்டில் எப்போதும் குறைவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அமர்ந்த குபேரர், பெரும்பாலும் அமர்ந்த நிலையிலேயே சிலைகள் இருக்கும். கால்களை மடித்து தனது பெரிய வயிற்றை காட்டியபடி சிரித்தபடியும் குபேரர் சிலைகளை வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது வீட்டில் வந்து சமநிலை, நல்லிணக்கம், நிலையான தன்மையை இருக்க வைக்கும். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய குபேரர், லேசாக படுத்தபடி சயனித்து கொண்டு சிரித்தபடி இருக்கும் குபேரர் சிலைகளை வீட்டில் வைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. இது மிகவும் நல்லது. இது அமைதி, ஓய்வு, சுகம் ஆகியவற்றை குறிக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. சிரிக்கும் குபேரர், கையில் ஜபமாலையுடன் சிரித்தபடி இருக்கும் குபேரர் ஞானம், அறிவு, ஆன்ம ஒளியின் அடையாளமாகும். இந்த மாதிரியான குபேரர் சிலைகளை வீட்டிலோ அலுவலகத்திலோ வாங்கி வைத்தால் உங்களின் கனவுகள், லட்சியங்களை அடைய அது உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மூட்டை குபேரர், முதுகில் செல்வ மூட்டையை சுமந்தபடி இருக்கும் குபேரர் சிலையை செல்வ வளத்தின் அடையாளமாகும். இந்த வகையான குபேரர் சிலையை தொழில் அல்லது வேலை செய்யும் இடங்களில் வைத்தால் நிலையான வளர்ச்சி, செல்வ வளம் பெருக துணையாக இருக்கும். தங்க நிற குபேரர், தங்க நிற முழாம் பூசப்பட்ட குபேரர் சிலை அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளத்தின் அடையாளமாகும்.
நிலையான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்க நிறத்தில் சிரித்து கொண்டிருக்கும் குபேர சிலையை வேலை செய்யும் இடங்களில் வாங்கி வைக்கலாம். கையில் விசிறி வைத்தபடி சிரித்து கொண்டிருக்கும் குபேரர் சிலை அதிர்ஷ்டம் மற்றும் அதிகப்படியான செல்வ வளத்தின் அடையாளமாகும். அத்தோடு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகும். செல்வ வளம், ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்பவர்கள் இது போன்ற சிலைகளை வீடுகளில் வாங்கி வைக்கலாம். கைகளை தூக்கியபடி இருக்கும் குபேரர், இரண்டு கைகளையும் மேலே தூக்கியபடி சிரித்து கொண்டு கையில் பணம் நிறைந்த கிண்ணம் ஒன்றை ஏந்தி கொண்டு இருப்பார். இந்த குபேரர் சிலை அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும். பொருளாதாரம் அல்லது தனிப்பட்ட விருப்பங்கள் அனைத்திலும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தந்து உங்களின் தரத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்வதாக இருக்கும். தவளை குபேரர், கையில் பணம் ஊட்டை, செல்வம் நிறைந்த பாத்திரம், ஜபமாலை ஆகியவற்றையும் வைத்துக்கொண்டு தவளையில் சவாரி செய்யும் குபேரர் கூடுதல் சிறப்பான பலனை தரக்கூடியவர். பாத்திரம் ஏந்திய குபேரர், கையில் பாத்திரம் ஏந்தி கொண்டு சிரித்தபடி இருக்கும் குபேரர் சிலை நல்ல உடல் திறன் மற்றும் உடல் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கக்கூடியதாகும். நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என நினைப்பவர் இந்த குபேரர் பொம்மையை வாங்கி வைக்கலாம். குழந்தைகளுடனான குபேரர், குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய குபேரர் இருப்பது போன்ற சிலை மிகவும் புகழ் பெற்றதாகும். இந்த சிலையை வீட்டில் வாங்கி வைத்தால் குழந்தை பேறு, செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும். இவ்வாறு பல வகையான குபேர பொம்மைகள் இருக்கு. இந்த குபேர பொம்மையை வாங்கும்போது கொஞ்சம் கவனமா வாங்குங்க. அதன் வடிவத்தை பார்த்து வாங்கணும். முகம் வந்து நல்லா லட்சணமா இருக்கா, நல்லா அமைப்பா இருக்கா, சிரிக்கும் விதத்துல இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த குபேர பொம்மையை வாங்க முடியல அப்படின்னா குபேர படத்தை கூட நீங்க வீட்டுல வாங்கி வச்சு வழிபடலாம். அதுவும் வாஸ்து ரீதியாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த குபேர பொம்மையை வடகிழக்கு திசையில வைக்கிறது ரொம்ப சரியானதாக சொல்லப்படுகிறது. இந்த குபேர சிலையை வாங்கும் போது தோல்ல பண மூட்டையோட அமர்ந்து கொண்டு வாய் நிறைய சிரிப்புடன் இருக்கும் குபேரரை வாங்கி வீட்டின் வடகிழக்கு திசையில, அதுவும் தென்மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும். இவ்வாறு சரியான திசையில வைக்க முடியல அப்படின்னா குபேரர் பொம்மையை வந்து வீட்டோட வாசலை பார்த்து இருக்கும் மாதிரி வைக்கணும். அதுவே வீட்டு வாசல் வந்து தெற்கு பார்த்து இருக்கு அப்படின்னா அந்த திசையில வைக்க கூடாது. வீட்டோட தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய, அதாவது பூஜை அறையில தெற்கு திசையை ஒட்டிய மாதிரி வடக்கு பார்த்து வேணா வைக்கலாம். ஆனா தெற்கு பார்த்து குபேரர் பொம்மையை வைக்க கூடாது. வீட்டு வாசலை நோக்கி, மற்றபடி கிழக்கு வடக்கு இந்த திசையை நோக்கி வீடு இருக்கிறவங்க வீட்டு வாசலை நோக்கி குபேரன் பொம்மையை வைக்கலாம். நின்று கொண்டிருக்கும் குபேரர் பொம்மையை வந்து பண பரிவர்த்தனை நடக்கும் இடங்கள், தொழில் செய்யும் இடங்கள், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இடங்கள்ல வைத்து கொள்ளலாம். இதன் மூலம் நாம பணத்தை வந்து மற்றவர்கள் கைகளில் கொடுக்கும் பொழுது அந்த பணம் வந்து மீண்டும் நமது கைக்கு வந்து திரும்பி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். கைகளை மேலே தூக்கின மாதிரி இருக்குல்ல, இந்த குபேரர் பொம்மையை வந்து சமையலறையில் வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. நமது வீட்டில் எப்பவும் தானிய வகைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இதில் சொல்லப்பட்டது போல குபேரர் சிலையை வந்து வீட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாகும். மீண்டும் இது போன்ற காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.